முடிஞ்சிருச்சுப்பா. ஒண்ணுமில்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், வணக்கம். இந்திரகுமார், வணக்கம். சார், இப்ப எல்லையில பயங்கரமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருப்பது போல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தை வந்து ஏற்கனவே சீனா அவங்க கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊருல அந்த அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், ஊர்கள்னு கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு அவங்க சீன மொழியில பெயர் சூட்டி இருக்கிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா, இல்ல இட் இஸ் செயின் ஆஃப் ஹேப்பனிங்ஸா, இது என்ன நடக்குது சார்? இல்ல, தொடர்ந்து அவங்க இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இதை பத்தி நம்முடைய பிரதமர் வந்து சீனாவுக்கு வந்து சீனாங்கிற பெயரே சொல்ல மாட்டேங்கிறார். இவங்க மற்ற தலைவர்கள்லாம் சொல்றது இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர்கள், அவர்களுடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமியை வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. சைனா வந்து இது மாதிரி ஆக்கிரமிச்சு 2,000 ஸ்கொயர் மைலோ 3,000 ஸ்கொயர் மைலோ ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதை பத்தி இந்த பிரதமர் ஏன் பேசாம இருக்கிறாரு, நம்முடைய டெரிட்டரிய விட்டுட்டு ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்காருன்னு. இப்ப ஏன் பிரதம மந்திரி இதை வந்து மௌனம் காக்குறாருன்னு எனக்கு தெரியல. இப்ப ஒருவேளை அவங்க வந்து இட் வாஸ் அ டிஸ்பியூட்டட், இதை மெக்மோகன் லைன் டிரா பண்ணது, அவரு இதுல உட்காந்துக்கிட்டு டிரா பண்ணாரு. மெக்மோகன் லைன் வந்து வீட்டுல உட்காந்துட்டு டிரா பண்ணாரு. ஏன்னா 3 நாள்லயோ 7 நாள்லயோ நீ வந்து பார்டரை பிரிச்சு கூடன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. மெக்மோகன் லைன் வாஸ் ட்ரான் அஸ் அ பார்டர் பிட்வீன் திபெத் அண்ட் இந்தியா. அந்த அதை பத்தி அந்நேரமே வந்து பிரச்சனை இருந்தது. சைனா வந்து சைனா வாஸ் கிளைமிங் சுசரினிட்டி ஓவர் திபெத், திபெத் எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதியின் அந்நேரமும் சைனா சொல்லிட்டு இருந்தது. ஆனா சீன பேரரசுடைய சக்கரவர்த்தி அந்நேரம் வலிமை குன்றியவராக இருந்தார். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, இந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைனாவும் கையெழுத்து போட்டணும்னு சொல்லி இவங்க இங்கிலீஷ் வந்து வகிரத பிரயத்தனம் பண்ணாங்க. ஏன்னா சைனாவும் கையெழுத்து போட்டு மக்மோர் லைன் வந்து ஆக்சுவல் லைன் ஆஃப் பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனான்னு சொல்லி ஆயிரும். ஆனா அவங்க சைனீஸ் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம், என்ன பண்ணாங்க, அவங்க சாட்சி கையெழுத்து போட்டாங்க, அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டா திபெத், அடுத்து திபெத் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்ட போது அவங்க சொல்லிட்டாங்க, திபெத்துல வந்து இருந்த கவர்மெண்டே வந்து நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணல, அவன் ஏதோ கையெழுத்து போட்டான், நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டீங்கிறதுக்கு நாங்க சாட்சி இருந்தோம், அவ்வளவுதானே, வீ ஆர் நாட் அ பார்ட்டி டு இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால மக்மோகன் லைன் பிகேம் அ லைன் ஆஃப் டிஸ்பியூட். அந்த காலத்துல இருந்தே அதுக்கு வந்து டிஸ்பியூட் இருந்தது. இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து காரணங்கள், இப்ப ஹிமாலய இந்த நதிகளிலோ அல்லது கடல்களிலோ அல்லது அடர்த்தியான வனங்களிலோ அல்லது மலைகளிலோ உங்களுக்கு பார்டர் வந்து சரியா டிமார்கெட் பண்ணவே முடியாது. இப்ப கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில பார்டர் இருக்கு. பார்டர் இருக்க சில ஏரியால வந்து இந்த ஹில்லி ஏரியாஸ்ல வந்து காடமம் எஸ்டேட் அதெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் பாருங்க, எது கேரளா எது தமிழ்நாடுன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அது மாதிரி நிறைய இடங்க நம்ம சொந்த நாட்டிலயும் அந்த மாதிரி இருக்கு, உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு இடையில அது மாதிரி இருக்காதான். இதுல வந்து யூரோப்ல வந்து சொல்லுவாங்க, ஒரு நாடு வந்து பார்டர் பிரிக்கும் போது ஒரு வீட்டுடைய முன்பகுதி வந்து ஒரு நாட்டுக்கு சொந்தமா இருந்தாலும் வீட்டுடைய பின்பகுதி வந்து இன்னொரு நாட்டுக்கு சொந்தமா இருந்ததாம். அந்த வீட்டுல வசிச்சவங்க வந்து பிரசவத்துக்கு டெலிவரி ஆகும்போது பின்பகுதியில போய் டெலிவரி பண்ணிக்குவாங்களாம். ஏன்னா பின்பகுதி எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாடு வந்து பிரசவ செலவாத்தே எடுத்துக்கணுமா, அதனால அங்க போய் டெலிவரி பண்ணிடுவாங்களாம். இது மாதிரிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருந்தது. இப்ப இத்தனை நாள சிக்கல் இருந்த போது இவர் பீரியட்ல வந்து எல்ஐசின்னு சொல்லுவோம், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல டிஃபெக்டோ பார்டர் மாதிரி ஏறக்குறைய சைனாவும் இந்தியாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்போதைக்கு போது கொஞ்சம் உரசல் வரும். அது இந்த லோக்கல் யூனிட்ஸ் பண்ற இதனால, ஒரு அறியாமையினால இது மாதிரிலாம் பண்ணும்போது உரசல்கள் வரும். ஆனா வந்து ஒரு சென்ட்ரல் லெவல்ல வந்து டிசைட் பண்ணிக்கிட்டது வந்து இது வந்து நம்ம சமாதானமா இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும், பேசிக்கிட்டே இருக்காங்க. இது அவ்வளவு லேசா தீர்க்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்தில் இவர் சைனீஸ் பிரீமியர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தே பிகேம் வெரி அக்ரெசிவ், தொடர்ந்து அக்ரெசிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு அங்க வந்து. ஆனா பிரதமர் வந்து மௌனம் காக்குறாரு. என்னுடைய கேள்வி எல்லாம், சப்போஸ் இந்த அரசு வந்து நம்ம முந்தின அரசு பண்ணது தப்பு, சில ஏரியா சைனாவுக்கு தான் சொந்தமா இருந்து நினைச்சாங்கன்னா இவங்க எல்லாமே தைரியமா செய்யறாங்களோ, இதையும் தைரியமா சொல்ல வேண்டியதானே மக்கள்கிட்ட. அதான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி இருக்கிறதே லாய்க்கு இல்லாத மாதிரி பேசுறாங்களே, அப்ப இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே, நம்ம பண்ணிட்டாங்க, முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், ஒரு நெய்பரோட எதுக்கு ஓயாம சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு சொந்தமானது அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல வேண்டிய இதை அவங்க நம்புனாங்கன்னா சொல்ல வேண்டியதானே. ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு, நம்முடைய நாட்டின் நம்முடைய மண்ணின் ஒரு சுயர் அங்கலத்தை கூட நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு.
எல்லா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு, எதை நம்முடைய நாடுன்னு நம்ம ஹோல்டு பண்றோமோ அதுல வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்டரோ 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரோ அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க சீனர்கள் வந்து, தே ஹவ் டேக்கன் ஓவர் அப்படின்னு நியூஸ் வருது. அப்ப இவர் ஏன் பிரதமர் மௌனம் கேட்கிறார், சொல்ல வேண்டியதானே சார். இப்ப இந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படின்றது வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரியதாவே இருக்குது. ஆனா இந்த பேர் சூட்டும் விவகாரம் அப்படின்றது 2017 இருந்து தான் நடக்குது சார். கிட்டத்தட்ட ஏற்கனவே 3 செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்ப 4வது செட் ஆஃப் நேம்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே மோடி அரசின் கீழே நடைபெறுது. பொதுவாகவே என்ன சொல்லப்படும் அப்படின்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ராணுவம் வலிமையாக இருக்கும், எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கும்னு தே கிளைம். அந்த கிளைம வந்து இது வந்து பெரிய கேள்விக்குள்ளாக்குது. கூடுதலா இதை பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை சீனா அவ்வளவு பிரதான எதிரியா இவர் கருதலையா? ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல கூட சீமானுக்கு திமுக அதிமுக நேரடியா பதில் சொல்ல மாட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் தனக்குள்ள பதில் சொல்லிப்பாங்களே தவிர சீமானுக்கோ அல்லது வந்து மற்ற கட்சிகளுக்கோ டைரக்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சீனாவை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரா ஜி? இந்த பாருங்க, சீமானையோ அண்ணாமலையோ ஸ்டாலின் வந்து நேரடியா பதில் சொல்லாம இருக்கிறதுக்கும், சீனாவை வந்து பிரதம மந்திரி கண்டுக்கிடாம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு சீனாவுக்குள்ள ஒரே காம்படிட்டர் வந்து அமெரிக்கா தான். அமெரிக்காவும் வெஸ்டர்ன் பவர்ஸ் அத்தனையும் சீனாவை தங்களுடைய விரோதிய, அவங்களுக்கு விரோதம்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு உண்மையான விரோதம்ங்கிறது கமர்ஷியல் சுப்ரீமசி தான். ஏன்னா வியாபாரத்துல வந்து யாராவது ஒருத்தங்க அவங்கள மிஞ்சிட்டாங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து பணம் போக ஆரம்பிச்சிடும், அவங்க நாட்டுக்கு பணம் வர ஆரம்பிக்காது. இப்ப நம்ம தமிழ்நாடே பாத்துங்க, ரொம்ப பெரிய தொந்தரவு என்ன, ஆதி காலத்துல நமக்கு வந்து நம்முடைய தமிழ் வணிகர்கள் வந்து கடல் கடந்த சங்க காலத்திலேயே, அதுக்கு முந்தின காலத்திலேயே கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணாங்க. அப்ப வியாபாரம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மிளகு இருக்கல அங்க வந்து மிளகு வந்து ரொம்ப தேவையா இருந்தது. தமிழர்களுடைய புத்திசாலித்தனம் என்னன்னா, உலகின் பிற பகுதிகளுக்கு என்ன தேவை அது நம்மால் இங்கு பயிரிடப்படுகிறதா, அந்த கனெக்டிவிட்டியை கண்டுபிடிச்சு. ஏன் அவங்க நினைச்சாங்கன்னா எத்தனையோ எடுத்து போயிடலாம்ல, கரும்பு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, மிளகு மட்டும்தான், மிளகு அரிசி மயில் தோகை இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான். அது பாருங்க, அது எல்லாமே வெயிட் இல்லாதது, ரொம்ப புதுசாலிங்க நம்ம ஆளுங்க, வெயிட் இல்லாத விஷயம், ஷிப்ல நிறைய எடுத்துட்டு போகலாம். எடைக்கேட தங்கம் வாங்கிட்டு வந்தாங்க ரோம்ல இருந்து, மிளகை கொடுத்துட்டு எடைக்கேட தங்கம் வாங்கிட்டு வந்தாங்க. அது முத்து, அது மாதிரி முத்து இவங்க கொடுத்த இதுல வந்து அரண்டு போய், இவன் பிளினின்னு சொல்லி ஒரு ரோமன் இவர் ஒரு ஹிஸ்டாரியன் அண்ட் இவர் எக்கானமிஸ்ட் அவர் சொன்னார், தன்னுடைய பெண்கள்கிட்ட, அம்மா மூக்குக்கு வந்து போட்டுக்குங்கம்மா, முத்து போட்டுக்குங்கம்மா, காதுக்கு போட்டுக்குங்க, அதெல்லாம் விளங்குது, காலில் போடுற செருப்புக்கெல்லாம் போடுறீங்களேம்மா, அவன் வித்துட்டு வித்துட்டு நம்ம நாட்டு பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் தெரியல உங்களுக்குன்னு சொல்லி அந்த காலத்துல அவர் புலம்பிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தனமா இருந்தா, அந்த கெட்டிக்காரத்தனம் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இல்லை. வி ஷுட் பிகம் ஜாப்ஸ் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து காமர்ஸ் தான். அதனால இன்னைக்கு இவங்க போடுற சண்டையெல்லாம், இப்ப இந்த நார்த்து கொரியா வந்து இந்த சாத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அணுகுண்டை தயாரிக்கிறேன், மிசைல் தயாரிக்கிறேன், அவன் மேல போட்டுருக்கேன், இவன் மேல போட்டுருக்கிறானே, ஏன் அந்த நாட்டு மேல படையெடுக்காம இருக்காங்க அமெரிக்கா? ஏன்னா அந்த நாட்டுல ஒண்ணுமே இல்லை, அது படையெடுத்த அவனுக்கு என்ன ஆகுது? ஆனா ஈரான் மேல படையெடுப்பாங்க, ஈராக் மேல படையெடுப்பாங்க, இங்கெல்லாம் கண்டிப்பா படையெடுப்புக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ரஷ்யா தான் முட்டாள்தனமா படையெடுத்து போய் திரும்பி வரும், அவங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாருமே வந்து சைனாவை வந்து தங்களுடைய விரோதி நம்பர் ஒன்னா பாக்குறது காரணம், கமர்ஷியலி சைனா இஸ் பிகேம் எ வெரி சுப்ரீம் பவர். அதனால கமர்ஷியலி சுப்ரீம் பவர் ஆகும்போது பணம் பெருகுது, அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் செலவழிக்க முடியுது. அவங்க அமெரிக்காவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்சை வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸ்பான்சர் பண்ணல என்ன அட்வான்டேஜ், அந்த ரிசர்ச்சுடைய பெனிஃபிட்ஸ்லாம் இவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்ப இவங்க வந்து குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைந்த லாபம் அடைஞ்சிருவாங்க இன் மேட்டர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்க ஒரு சைனாவை சீமானையோ அண்ணாமலையோ ஸ்டாலின் டீல் பண்ற மாதிரி சைனாவை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் டீல் பண்றாருன்னு கனவுல கூட நினைக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே, இப்ப இதுல வந்து சார், இப்ப ரொம்ப தெளிவா நீங்க சொன்னீங்க, இது வந்து யூஎஸ் சைனாவுக்கு இடையில நடக்கிற போட்டியில நம்ம துரும்பா மாறிடுவோம் அப்படின்னு. இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேஷ் மீது நமக்கு இருக்கக்கூடிய கிளைம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்டார்ஸ் பண்ணுது. அதை வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சேர்ந்தவர்கள் வந்து அதை வெளிப்படையா சொல்றாங்க, அவங்க என்டார்ஸ் பண்றாங்க அப்படின்றத பெருமையா சொல்றாங்க. ஆனா சீனா என்ன சொல்லுதுன்னா, இது எனக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, நீ யாரு நாட்டாம பண்ண குறுக்க, நாங்க பேசி தீர்த்துக்குவோம், நீ யாரு குறுக்க வர்றதுக்கு அப்படின்னு சைனா சொல்லுது. ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, நேச்சுரலி அருணாச்சல் பிரதேஷ் இஸ் இன்கார்பரேட்டட் ஏரியா ஆஃப் இந்தியா, நேச்சுரலி அது வந்து இந்திய பகுதி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இது இந்த கிளைம்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? யூஎஸ் ரோல், சைனாவுடைய அந்த எங்க இருநாட்டு பிரச்சனை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்றதுக்கு அமெரிக்கா பல தரம் முயற்சி பண்ணிருக்கு. அந்நேரம் நம்ம என்ன இப்பவும் பண்ணிட்டு இருக்கு, எங்க
கையில உள்ள பிரச்சனை நாங்க தீர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப சைனாவும் இந்தியாவும் வர அதே ஸ்டாண்டு தானே எடுக்க முடியும். நமக்கு எது வசதியோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கைங்கிறது என்னது, நமக்கு எது வசதியோ அதை பேசுறது தான் வெளியுறவு கொள்கை. இந்தி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நமக்கு வசதியா இருக்குது, நாங்களே பேசி தீர்த்துக்குவோங்கிறது. ஏன்னா வி ஆர் சுப்பீரியர் பவர் இன் கம்பேரிசன் டு பாகிஸ்தான். 12 நாளைக்குள்ள ஒரு யுத்தத்தை முடிக்க முடியும்னா, பாகிஸ்தானோட யுத்தம் நடந்ததுன்னா 12 நாளைக்குள்ள 10-12 நாளைக்குள்ள யுத்தம் முடிக்க முடியும்னா பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆயிடும். 12 நாளுக்கு மேலே போச்சுன்னா இந்தியாவும் பொருளாதார ரீதியாக சங்கடங்களை அனுபவிக்கும். அப்போ நம்முடைய எய்ம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, 12 நாளைக்குள்ள இந்த பாகிஸ்தானில் போர் வந்ததுன்னா முடிச்சிடணும்னு இருக்கும். பாகிஸ்தானோட எய்ம் என்ன இருக்கும், போர்னு வந்ததுன்னா போரை வந்து உடனடியாக 2 நாள் முடிங்க, 3 நாள் முடிங்க, இல்லைன்னா 20 நாள் இழுத்தடிக்கட்டும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அமெரிக்காட்ட போய் கேட்கறதா இருக்கும். இப்போ அதான் கேட்க போறாங்கன்னு சொல்ல வரல. என்லைட்டன்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும். அது மாதிரி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள இதில் வந்து சீனாவுடைய சீனா அளவுக்கு நம்ம வந்து எக்கனாமிக்கலி 1960ஸில் சீனாவோட நம்ம பெட்டராக தான் இருந்தோம். ஆனால் சீனா ஒன்று தெரிஞ்சுங்க, சீனா வந்து டோட்டலிட்டேரியன் கண்ட்ரி. அதாவது நீங்க வந்து ரேடிக்கல் பொலிட்டிக்கல் பிலாசபியும் கன்சர்வேட்டிவ் எக்கனாமிக் பிலாசபியும் ரொம்ப நாளைக்கு வந்து ஹோமோஜினியஸா இருக்காது, கொஞ்ச நாள்ல வெடிச்சு கிளம்பிடும். அதுதான் சீனாவை பத்தி வெஸ்டர்ன் சொசைட்டியோட நம்பிக்கை என்னன்னா, அவங்களுக்கு உள்ள இருக்க இன்டர்னல் போர்சஸே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையை கிளப்பிடுவாங்க அப்படின்னு. இந்தியாவை பத்தி அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் இல்லாம இருந்தது. ஏன்னா நம்முடைய இந்தியன் பொலிட்டிக்கல் பிலாசபி வந்து எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் எசென்சியலி பிலீவ்ட் இன் அகோமோடேஷன். நார்த் ஈஸ்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஃபிசோன்னு ஒரு லீடர் இருந்தார், அவரு மகாத்மா காந்தியை போய் மீட் பண்ணார். மகாத்மா காந்திட்டு வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார், நாங்கள் எப்பயுமே வந்து பிரிட்டிஷ்காரனு கீழே இருந்தது இல்லை, அவன் வருஷத்துக்கு ஒருக்க எங்களை பார்க்க வருவான். அவன் எங்களை பார்க்க வரும்போது அந்த டிரைபல் சீஃப் 40-50 பேர் ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டாக இருந்தோம். அந்த 40-50 பேர் வந்து அவன்கிட்ட போய் ஒரு சின்ன கோழி, ஒரு சின்ன புறா அவன்கிட்ட கொடுப்போம். நான் கொடுக்குற ஒரு கோழிக்காக ஒரு மாடு சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு ஆடு சாப்பிட்ற அளவுக்கு அவனை நைட்டில் டின்னர் கொடுப்பேன். அவனுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு வந்து மரியாதையை அவனை ஒரு தரம் பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் இண்டிபெண்டாக இருந்தோம், எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போய் மகாத்மா காந்தி சொன்னாங்க. வி ஷுட் ரிமெம்பர், மகாத்மா காந்தி வாஸ் நாட் தி பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் இந்தியா. அவர் அந்நேரம் என்ன சொன்னார், சார் அப்படி இருக்கிறனா நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த நாகாலாந்து பிரச்சனை திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது என்னன்னா, மகாத்மா காந்தி சொல்லிட்டாரு நீங்கள் அப்படி இருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கு எங்களை வந்து அப்படி ஏற்க விடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இது மாதிரித்தான் இதுல வந்து டிப்ளமசிங்கிறது இப்படித்தான் நடக்கும். ஆனால் இந்தியா என்ன பண்ணுச்சு, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசணும், உங்களுக்கு இப்ப என்ன வேணும், அட்டானமி வேணும், உங்க இடத்துல வந்து மற்றவங்க சொத்து வாங்கக்கூடாது, நீங்க நாகாலாந்து நாகர்களுக்கு சொந்தங்கிற நிலைமையிலிருந்து மாறாம இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு மணிப்பூர்ல வந்து அந்த நிலைமையை மாத்த பார்த்ததுனாலதான் பிரச்சனை. ஷெட்யூல்டு டிரைப் உள்ள இடத்துல வந்து மற்றவர்கள் நிலம் வாங்கக்கூடாது. அப்போ மணிப்பூர்ல வந்து அந்த ஷெட்யூல் டிரைப்ஸ் இருக்காங்களே அவங்க மலைப்பகுதியில் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து கேட்கறாங்களே, மைத்தீஸ் வந்து கேட்கறாங்களே ஷெட்யூல் டிரைப் ஸ்டேட்டஸ், அவங்க பிளைன்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஷெட்யூல் டிரைப் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டா அடுத்த 2 வருஷத்துல மழை பெய்து அத்தனை இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்ப அவனுக்கு இருக்கிற இடம் எல்லாம் போயிடும், அதுதான் பிரச்சனையே. அப்ப இவங்க வந்து என்ன சொல்ல, இது வரைக்கும் மணிப்பூர்ல வந்து எப்படி வச்சிருந்தோம், நீ இருக்கிற இடத்த நீ வச்சுக்கப்பா, அதை பத்தி எங்களுக்கு உனக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் வேணுமோ அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் நாங்க கொடுக்குறோம். யூ வில் பி ப்ரௌட் நாகா, யூ வில் பி அ ப்ரௌட் இந்தியன், அப்படி இருந்துக்கும். அப்படி இருந்ததுனாலதான் இந்தியா ஒன்றுபட்டு இருந்தது. இது இந்தியாவில் வந்துங்க, உங்களுக்கு யூ கேன் ஹேவ் ஐதர் யூனிஃபார்ம் இந்தியா ஆர் யுனைடெட் இந்தியா, ரெண்டும் நடக்காது. யூனிஃபார்ம்லயே யுனைடெட் இந்தியா நடக்காது. இதுதான் பிஜேபியுடைய பிரச்சனையே. இவங்க எல்லாத்துலயும் யூனிஃபார்மிட்டி, ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சாப்பாடு, எல்லாம் இது மாதிரி தான் போவாங்க. இந்தியாவில் அது நடக்காது. இப்ப பிரச்சனை என்னன்னா, அப்படி நம்ம அக்கோமோடேட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்தியா யுனைடடா இருந்தது. இன்னைக்கு இவங்க அது மாதிரி இல்லாத புது லைனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டிலேயே பிரச்சனையை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் சைனாக்காரங்கிட்ட வந்து நாங்கள் வந்து வலுத்து சண்டை போடணும்னா எப்படி சண்டை போட முடியும், சைனீஸார் வெறும். ஆனால் அப்படி அக்கோமோடேட் பண்ணிட்டே இருந்தமே அது நம்முடைய ஸ்ட்ரென்த்து, அது நமக்கு தெரியணும். சைனால அந்த அளவுக்கு அக்கோமோடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை சைனால வந்ததுன்னா அது தீர்க்க முடியாத அளவுக்கு பெரும் பிரச்சனையாகும் அப்படின்னு நம்புறாங்க. இந்தியாவில் தீர்க்க முடியாத பெரும் பிரச்சனையாக வரக்கூடாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கி வச்சிருந்தோம். எதை வச்சு, ஜனநாயகம்னு ஒன்றுக்கே யாருக்குமே எதுவுமே விளங்காத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கு. அது நம்முடைய வலிமை. இந்த வலிமையை நம்ம பெருக்கிக்கிட்டே போனோம், நம்மளுடைய பொருளாதார வலிமையை பெருக்கிக்கிட்டே போனோம். சைனா அளவுக்கு நம்ம ஈக்குவலண்டா வரும்போது நமக்கு அமெரிக்கா சவன் தேவையும் தேவையில்லை, யார் தேவையும் தேவையில்லை. அப்படி வர முடியுமா? நிச்சயமா வர முடியும். இட் வில் பி லேட் பட் இட் வில் ஹேப்பன். சைனாவில் இருக்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அவங்களுடைய அடிப்படை இருக்கே டோட்டலிட்டேரியன் ரெஜிமெண்ட், அது வந்து பெரிய வீக்னஸ் அவங்களுக்கு. அதனால நீண்ட நெடுந்தாலத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி பார்த்தா
இந்தியாவுக்கு வந்து சைனாவுக்கு அளவுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. இந்த கிரேட் ஹிமாலயன் பிளண்ட்னு டெல்வின் ஒருத்தர் நம்ம சீனா இந்திய யுத்தத்தில் தோத்த போது அவர் என்ன சொன்னார், நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவங்களுக்கு நம்ம படை வலிமை இல்லை, அப்போ நம்ம என்ன செய்யணும், உடனே சண்டை போகணுமா, அப்படியே பேச்சுவார்த்தையை நீட்டிக்கிட்டே போகணும், நம்ம வலிமையை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அதை பண்ணாமல் எதிரிகளை உடனடியாக நாங்கள் விரட்டி விடுவோம் சொல்லி சொன்னால் அவனுக்கு கோவம் வந்து அடித்தான்னா அவன் அசாம் வரைக்கும் உள்ள நுழைஞ்சிருவான், அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். முதல்ல 1950ஸில் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குளோபல் விஷன் இருந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டம் இல்லை இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேஷனில் அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது. இது உண்மைதான், சில முக்கியமான விஷயங்களில் கோட்டை விட்டுருக்கோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், சில தவறுகள் இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்தியாவுடைய ஸ்டாண்டு வந்து சரியான ஸ்டாண்டாக தான் இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த காசாவில் வந்து இஸ்ரேல் வந்து சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போட்டபோது உடனடியாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நாம் இஸ்ரேலை ஆதரிக்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மூணாவது நாள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டார், ஏன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொன்னாங்க சார் இந்த விஷயத்தில் அது மாதிரி பண்ண முடியாது, ஒருதல பட்சம் நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து வெறும் இஸ்ரேல் காசா பிரச்சனை கிடையாது, இது இஸ்ரேல் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸ் வேர்ல்டு முஸ்லீம்ஸ் யுனைடட் ஆவாங்க, அண்ணா நம்ம எங்கே போய் நிற்போம்லாம் அவங்களுக்கு அவருக்கு புத்தி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அதனால வி கால் ஃபார் த போத் த ஃபோர்ஸஸ் டு பிஹேவ் சென்சிபிளி அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க. வாஜ்பாய் காலத்தில் அந்நேரம் இவங்க வந்து ப்ரோ அமெரிக்காவாக தான் இருந்தாங்க, ஜனசங்கம் ரொம்ப வெளிப்படையாக ப்ரோ அமெரிக்காவாக இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த நாலலைண்டு மூவ்மெண்ட்டு நாலலைண்டு பிரின்சிபிள் இந்த கோஷ்டி சேரா அணி அப்படிங்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல, வெளிப்படையாக பேசியிருக்காங்க. ஆனால் வாஜ்பாய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்த ஒரு அவங்க வெளிப்படையாக வந்து அதுக்கு எது நடவடிக்கை எடுத்தாங்களா, ஏன்னா கோஷ்டி சேரா கொள்கை அப்படிங்கிறது பொருளாதார அளவில் மிக வலிமை இல்லாமல் இருந்த இந்தியா பொருளாதார அளவில் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான காலகட்டம் முடியும் வரையில் அந்த கோஷ்டி சேரா கொள்கை இருக்கணும், அதை அவர் உணர்ந்தார். அதனால சில விஷயங்கள் ஒரு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி இதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுல எல்லா கட்சிகளும் ஒருமித்த உணர்வோட பேசணும் கொள்ளணும். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது, முக்கியமான விஷயங்கள்ல எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு பேசி இந்த நிலைமை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க யார் பேச்ச கேக்குறாங்க? ஓகே, இப்ப இந்த பார்டர் வந்து நம்ம கையில இருக்கிற பார்டர், அந்த கையில இருக்கிற பார்டரை பத்தி மோடி பேசல, ஆனா கைவிட்டு போன ஒரு பார்டர் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவு இஷ்யூ வந்து ரொம்ப பிரஸ்ஸிங்கான இஷ்யூவா மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதை பற்றி நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாரு, 1956 வந்து அப்போ இருந்த பிரதம மந்திரி வந்து இது ஒரு தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணுறீங்க, அங்கே என்ன இருக்குது, இத்தினூண்டு இது ஒன்று தீவு ஒன்று, அதை பற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி இங்கே டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமே இல்லைன்னு சொன்னார். அடுத்து வந்து ஃபிஷிங் ரைட்ஸ் மட்டும்தான் அந்நேரம் நம்ம ஆளுங்களே கேட்டாங்க, ஏன்னா அது நமக்கு ஃபிஷிங் ரைட் ரொம்ப முக்கியமான இது. ஆனால் இது நடந்தது என்னன்னா 74 வந்து கச்சதீவு கொடுத்தோம், 76 ஃபிஷிங் ரைட்டையும் கொடுத்துட்டோம். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்க நம்முடைய நாட்டுடைய ஒரு பகுதியை பற்றி கவலையே படல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் சமீபத்தில். அதுக்கு இவர் வந்து சிதம்பரம் வந்து ஒரு சின்ன இது கொடுத்தார், 2017 நீங்கள் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்க, அந்நேரம் ஸ்டார்டு கொஸ்டினுக்கு இன் ரைட்டிங் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க, அந்த ரிப்ளையில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கச்சத்தீவை பற்றி அந்த நாளில் இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்த முடிவு சரியானது தான் அப்படின்னு நீங்க அன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சொல்லியிருக்காரு. அவர் சிதம்பரம் சொல்லியிருக்காரு, ஒரு சுவேவ் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃபீஸரா இருந்த நீங்க, ஒரு ஸ்மார்ட் செக்ரட்டரி ஃபாரின் அஃபேர்ஸா இருந்த நீங்க இன்னைக்கு சங்கிகள் பரிவாரத்தின் தலைமை பீடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஜெய்சங்கர் வந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை ஜெய்சங்கர் பேசும்போதுங்க, அவர் வந்து எக்ஸ்டர்னல் ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எல்லா முக்கியமான பொசிஷனும் வகிச்சிருக்காரு, சைனால அம்பாசடர் இருந்திருக்காரு, அமெரிக்கால அம்பாசடர் இருந்திருக்காரு, இட்ஸ் டன் வெரி வெல், நம்முடைய அம்பாசடர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கிளையே இருந்திருக்காரு, இவங்களுக்கு கிளையே இருந்திருக்காரு. அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு அந்நேரம் வந்து இன்னும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இன்னொரு அம்மா இருந்தாங்க, ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்தாங்க, டிவி ராஜேஸ்வர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரக்டர் ஐபிஎல் இருந்தார், அவருடைய பொண்ணு நினைக்கிறேன் சுஜாதான்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய நார்மல் ரிட்டையர்மெண்ட் டேல வந்து அதுக்கு முந்தைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜெய்சங்கர் ரிட்டையர் ஆயிடுவார், ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இங்கே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா போஸ்டிங் கொடுக்க முடியாது. அப்ப இவங்களை வந்து ஏறக்குறைய வலுக்கட்டாயமாக அவங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சு இவரை கொண்டு வந்தாங்க. இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டைரக்டர் ஐபி, ரா செக்ரட்டரி இவங்கெல்லாம் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து சேர்ந்தா கூட அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு பதவி நீடிப்பு கொடுக்கப்படும்.
அப்படி ஜெய்சங்கர் வந்து எக்ஸ்ட்ரா செக்ரட்டரியா வந்து பதவி நீடிப்பு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் திறமையான ஒரு ஒரு அதிகாரி என்ற அளவில் மிக திறமையாக இருந்த திரு ஜெய்சங்கர் இன்னைக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸில் நுழைஞ்சோம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் சில சமயம் ஒரு களைப்பு மேலிடுது, அரசியல் யார் வேணாலும் கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதனால கச்சத்தீவை பத்தி இவங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பேசுறாங்களே, 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு இதுலயும் சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்காவில் வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் நார்தர்ன் ப்ராவின்ஸ் ரெண்டையும் சேர்க்கணுங்கிறது ஜெயவர்தனி ராஜீவ்காந்தி அக்கார்டில் வந்து ஒரு அம்சம். அதே மாதிரி சேர்த்தாங்க நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னு கூட, ஏன்னா ரெண்டுலையும் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஒரே மாநிலமாக்கி அவங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து ஏறக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அக்கார்டில் கையெழுத்து போட்டபடி அவங்க வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்தது தேர்தல் நடந்துச்சு அதுக்கெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இந்த இதே வந்து இந்த இணைப்பே தவறானது, என்ன பார்லிமெண்ட் அப்ரூவல் இது கிடையாதுன்னு சொல்லி அந்த இணைப்பை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இஃப் யூ ட்ரா எ பேரலல், கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காவை கொடுக்கறதுக்கு பார்லிமெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்கவே இல்லை. இன் மை ஒப்பீனியன், நான் சில இவங்கிட்டையும் பேசியிருக்கேன், லா எக்ஸ்பர்ட்ஸையும் பேசியிருக்கேன், அவங்க சொல்றாங்க தேர் இஸ் அ கேஸ், கேஸ் போறட்டும், பார்லிமெண்ட்ல வந்து அதை ரிஜெக்ட் பண்ணட்டும், ரிஜெக்ட் பண்ணிட்டா சரி கச்சத்தீவ் வந்து நிச்சயமா அந்த அக்கார்டே வந்து செல்லாது, அதை கொடுத்ததே செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ஏன் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் இருக்காங்க. பட் தி கிளாக் cannot be set back சார், ஒரு 50 வருஷம் பின்னாடி போக முடியுமா? அதாவதுங்க அங்க வந்து ராஜீவ்காந்தி ஜெயவர்தனி அக்கார்டுங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் அக்கார்டு, அதை ஒரு லோக்கல் கோர்ட் ஆர்டர் மூலம் அங்க திருப்பி விட்டாங்க. அப்ப நம்ம ஏன் திருப்பி விட முடியாது? அதுதானே இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். இப்ப இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவை பத்தி எல்லாம் நம்மகிட்ட என்ன பயம் காமிக்கிறாங்க, பூச்சாண்டி காமிக்கிறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தானை பக்கத்துல கொண்டு வந்துருவாங்க, சீனாவை பக்கத்துல கொண்டு வந்துருவாங்க, எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம வந்து இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் வந்து நேரு உரதம் சொன்னாரு, எல்லாரும் ப்ரோ அமெரிக்கா ஸ்டாண்டர்டுங்க, ப்ரோ அமெரிக்கா ஸ்டாண்டர்டுங்கிறீங்க. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 22 மணி நேரம் 28 மணி நேரம் ஆகும், ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம் தான் ஆகும், சாதாரண இடம் இல்லை, இந்தியாவுடைய கேபிட்டலுக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம் தான் ஆகும். அதனால நம்ம வந்து ஜியோகிராபிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் கன்சன்ட்ரேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியான பேச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் யார் இருக்குது? பாகிஸ்தானா சைனாவா? நமக்கு நேர்மை இருக்கும்போது நம்ம ஏன் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது? நேர்மை இல்லாத காரியத்துக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எலக்ட்ரல் பாண்டு சரிதான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க, கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு தான் உள்ள வைப்போம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதான் அப்படித்தான் செய்வோம் அதுதான் கரெக்ட்னு பேசுறாங்க. ஏன் இந்த நாடு வந்து எங்களுக்கு முக்கியமானது, அகண்டு பாரத் எங்களுக்கு முக்கியமானது பேசுறவங்க, துளியூண்டு ஐலண்டு ஒன்று இருக்கே அதை பத்தி ஏன் பேசுறது? இத்தனை வருஷமா பேசல, இது எல்லாமே எலெக்ஷனுக்காக பேசுறது, வேற ஒண்ணு. பிஜேபி வந்து எப்படியாவது ஏடிஎம்கே பின்னாடி இதுல 2வது பொசிஷனுக்கு வந்துடணும், அதுக்காக வேண்டி அவங்க எல்லா அக்ரோபேட்டிக்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க, குட்டிக்கரணும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல இது ஒண்ணு, வேற ஒண்ணும் இல்லை. கர்நாடகாவில் ஒரு தேர்தல் நடந்தபோது அன்னைக்கு இருந்த அருண் ஜெய்ட்லி, இவர் சச் எ சுவேவ் லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் பிஜேபியுடைய பெரிய லீடர், அவர் என்ன பண்ணாரு, அங்க தேர்தல் நடக்கிற சமயத்தில் இங்க குடிநீர் திட்டம் வந்து அந்த ஹோசூர் ஏரியால அவங்க அமல்படுத்த போனாங்க. தமிழக அரசு வந்து இந்த நீங்க அமல்படுத்தவே கூடாது, இது வந்து கர்நாடகா சொந்தமான இடம், நீங்க எப்படி பண்ண முடியும்னு கீழ்த்தரமான அரசியல் பண்ணாங்க. ஆனா கலைஞர் அது ரொம்ப சாதுரியமா கேட்டு, ஏன்னா கலைஞர் அன்னியாரும் வெகுண்டு எழுறான்னு வச்சுங்க, என்ன என்னுடைய மாநிலத்துடைய நீங்க எப்படி போய் சொல்றீங்கன்னு சொன்ன உடனே அங்க கர்நாடகாவில் போய் என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் நடக்கும் போது பாத்தீங்களா, காங்கிரஸுக்கு அலையன்ஸ் வச்சிருக்க டிஎம்கே வந்து நம்ம ஏரியா வந்து என்ன ஆட்டம் போடுறாங்க பாத்தீங்களான்னு சொல்லி அப்பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்காக அப்படி ஒரு போட்ல போனாங்க, ஒரு இதில் வந்து பரிசல்ல போய் இதெல்லாம் எங்க ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா பண்ண பார்த்தாங்க. ஆனா கலைஞர் அமைதி காத்தார், அந்த நேரத்துல அவர் ஒன்றும் பேசல. அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு சாதுரியத்திற்கும் சிறந்த ராஜதந்திரத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த நேரத்தில் அவர் அமைதி காத்தது. இரண்டு மாநிலங்களுக்கு இடையில இவங்க குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. இந்த நேரத்துல நீங்க தேவர் மகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து இவர் வந்து நாசர் வந்து கொஞ்சம் அசிங்கமா வந்து பேசுவாரு, பேசணும்னா கமல்ஹாசன் வந்து பொங்கி எதிர்க்க பார்ப்பாரு. உடனே அவர் தப்பு அவர் தகப்பனார் சிவாஜி சொல்லுவாரு, அட அவன் கலாட்டா கிளப்பணுங்கிறதுக்காக வந்திருக்காண்டா, ஏன் பின்னாடி போய் நீ வாங்க, நீ வா இந்த பக்கம் வாலி அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கூட்டு போயிருவாரு. அது மாதிரி கலைஞர் அன்னைக்கு அமைதி காத்தார், இவங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இப்போ உள்நாட்டில எல்லாம் இது கர்நாடகத்து பகுதி, இது தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லையெல்லாம் பேசுற நீங்க, இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பிரச்சனையை எழுப்புற நீங்க, இந்த 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தது என்ன பண்ணீங்க, இத்தனை இது கச்சத்தீவுடைய ஏரியா எவ்வளவு, இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டு அஸ், அது 10 ஸ்கொயர் கிலோமீட்டரா 1 ஸ்கொயர் கிலோமீட்டராங்கிறது முக்கியம் இல்லை, அது நிச்சயமா நமக்கு தேவையானதுதான், இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்புற நீங்க, அங்க 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் 3000 ஸ்கொயர் கிலோமீட்டரும் நம்ம அருணாச்சல பிரதேசுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல எலெக்ஷன்லாம் நடத்தி அங்கிருந்து ரெப்ரஸண்டேட்டிவ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோமே, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து சைனாக்காரங்க வந்து பேர் மாத்திக்கிட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஏன் மௌனம் காக்குறீங்க?
இந்த கச்சத்தீவு மேட்டரை வந்து அண்ணாமலை தான் ஆர்டிஐ போட்டு கிளப்புறதா சொல்றாரு. ஆனா அதே அண்ணாமலை கிட்ட அருணாச்சல பிரதேசம் பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கார்கே திசை திருப்புவதற்காக அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கார்கே திசை திருப்புகிறாரா? அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையிடம் உலகின் நான்கு திசைகள் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்க தென் திசையில மட்டும்தான் இருக்கிறீங்களா அல்லது வடதிசையும் சேர்ந்து ஒரு நாட்டுல இருக்கீங்களான்னு இன்னொரு கேள்விய கேட்கணும். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? கார்கே என்ன திசை திருப்புறாரு? நீங்க தான் திசை திருப்ப பாக்குறீங்க. ஒருதரம் என்ன சொன்னாரு, கருணாநிதி கடமையிலிருந்து தவறி விட்டாருனாரு. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு மாநிலம் என்ன செய்ய முடியும்? இன்டர்நேஷனல் பார்டர், அதுல வந்து முடிவெடுக்கிறது ஒன்றிய அரசு தான். அதுல மாநிலம் என்ன செய்ய முடியுங்கிறது கூட தெரியாதா? கிளைமேட் சேஞ்ச் வந்தது காரணமே, கோயம்புத்தூர் வந்தது காரணமே திராவிட கட்சிகள் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவங்களை சில பேர் பெரிய சயின்டிஸ்டா தான் இருக்காங்க. நான்லாம் ஜாயின்ட் செக்ரட்டரி என்விரான்மெண்ட்ல இருந்திருக்கேன் நான், பல விஞ்ஞானிகளுடைய துணை எனக்கு இருந்திருக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்காத ஒரு விஷயம், இந்த கோயம்புத்தூர்ல கிளைமேட் சேஞ்ச் நடந்தது காரணம் திராவிட கட்சிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது நோபல் பரிசு ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம் விதர்க்குமார்.